கோகனட் ரைஸ் செய்ய போகிறேன். டிவி ஆனில் வச்சுருக்காங்க, அதனால் சவுண்டு கேட்கலாம் தெரியல. ஈஸியாக 10 நிமிஷத்தை செஞ்சுக்கலாம். சாதம் வச்சுட்டு 5 நிமிஷத்தை சாதம் ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி பண்ணிடுவோம். இந்த கடுகு பொருந்தோம்னா வீட்டில் இருக்கிறதால கேட்குறாங்க. வந்து இதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். சுற்றி வச்சுக்கலாம். குழம்பு காய வச்சு குழம்பு வச்சுன்னா சாதம் ரெடியாகும். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துவோம். அப்போதான் இந்த தேங்காயோடு சேர்ந்து நல்லா சுட சுட சாதம் சாதம் சுட சுட வடிச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் இழுக்கிறோம். Okay, dining room.